ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டதாக இந்த நல்ல நாளில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக எபேசியர் நாம் இன்றைக்கு அந்த வேத பாடத்தை தியானிக்க இருக்கிறோம் இன்றைக்கு நாம் நான்காம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் எபேசியர் நான்காம் எஃபிஷியன் சாப்டர் ஃபோர் வர்ஸ் ஒன் ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து இந்த இடத்துல அப்போஸ் நாகிய பவுல் கட்டப்பட்டவராக சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார் என்பதை ஏற்கனவே உங்களுக்கு நான் கூறினேன் இப்பொழுதும் அதை கூற விரும்புகிறேன் இவர் அந்த சிறையிலிருந்து எழுதும்பொழுது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல ஆங்கில வேதத்தில் வாசித்தீங்கன்னா தேர்ஃபோர் என்று ஆரம்பிக்குது தமிழ் வேதாகமத்தில் நீங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னா ஆதலால் என்று வாசி ஆரம்பிக்குது இந்த தேர்ஃபோர்க்கும் ஆதலாலுக்கும் என்ன வித்தியாசம் என்று நான் பார்க்கும்போது இந்த முதல் மூன்று அதிகாரங்கள் டாக் டாக்டினல் சாப்டர்ஸ் அதாவது உபதேசங்கள் குறிப்பாக ஆண்டவர் நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிற வெல்த் அந்த ஐஸ்வர்யங்களை குறித்து அதை பேசினது இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தேவன் நமக்காக எவைகளையெல்லாம் செய்தார் என்பதை முதல் ஒன்று ரெண்டு மூன்று அதிகாரங்களிலே நாம் பார்த்தோம் பின்னதாக இருக்கக்கூடிய நான்காம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் நாம் தேவனுக்காக என்ன செய்ய வேண்டும் ஸோ வி கேன் சி ஏ ரைட் பேலன்ஸ் இந்த இடத்துல நம்ம ஒரு சரியான பேலன்ஸை நம்ம பார்க்குறோம் பேன்ஸ் பிடவீன் டாக்ட்ரின் அண்ட் டியூட்டி ஃபர்ஸ்ட் த்ரீ சாப்டர்ஸ் அது பார்த்தீங்கன்னா டாக்ட்ரின குறித்து பேசுது அதுக்கு அதுக்கடுத்தபடியாக வரக்கூடிய த்ரீ சாப்டர்ஸ் நம்முடைய டியூட்டியை குறித்து பேசுது அப்போ ஆண்டவர் நம்மோடு இவைகளெல்லாம் செய்தார் என்பதை குறித்து பேசின அந்த மூன்று காரியங்களினாலே அதனால்தான் இங்கே ஆதலால் இவைகளெல்லாம் தேவன் நமக்கு செய்து செய்திருக்கிறாரே ஆதலால் நீங்களும் நானும் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த இடத்துல ஆரம்பிக்கிறார் இந்த ஆரம்பிக்கிற இந்த ஆரம்பம் எப்படி இருக்குன்னா ஒரு நடைமுறை அதாவது வாக்கிங் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதே நடைமுறை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம் கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முதல் அனுபவம் ஆண்டனுடைய பாதத்தில் அமருகிறது நான் ஏற்கனவே சொன்னேன் ஆதாம் அவர் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது அவருடைய முதல் நாளே அவருக்கு வந்து ஒரு ஹாலிடே இலைப்பாறும் நாள் அதாவது ஏழாம் நாளில் இயேசு தேவன் ஓய்ந்திருந்தான் ஆதாமுக்கு ஏழாம் நாள் தான் முதல் நாள் அப்போ அந்த முதல் நாளே முதல்ல அவர் கற்றுக்கிட்டது என்னென்னா தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து தான் குறித்து கற்றுக்கிட்டார் அப்போ எபேசிய ரெண்டாம் அதிகாரத்தில் முதல்ல ஒரு விசுவாசியினுடைய நிலையை அங்கே பார்க்குறோம் நீங்கள் அமர்ந்து அவருடைய சமூகத்தில் நம்மை பிதாவின் வலது பரிசத்தில் கிறிஸ்து உடனே கூட உன்னதங்களிலே அவரோடு கூட உயர்த்தி அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார் முதல்ல உட்கார தான் வச்சார் நம்மளை அதுக்கப்புறம்தான் நடக்க வைக்கிறார் ஒரு குழந்த பாருங்கள் முதல்ல உட்காரம் அதுக்கப்புறம் தான் நடக்க ஆரம்பிக்கும் அப்போது இங்கே நடக்கிற ஒரு அனுபவத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கும்போது நாலாம் அதிகாரம் முதல் வசனம் நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அஞ்சாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அஞ்சாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஆகிய எல்லா வசனங்களிலும் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து இங்கே எழுதுகிறார் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாம் நடந்து கொள்கிற ஒரு அனுபவத்தை குறித்து நான் பார்த்தோம் இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏட்டுச் சொரக்காய் கரிக்கி உதவாதுன்னு சொல்லுவாங்க தமிழில் ஒரு பழமொழி நிறைய பேர் பார்த்திங்கன்னா பைபிளை வந்து ஏதோ ஒரு கதை புஸ்தகம் மாதிரியோ ஏதோ ஒரு ஒரு புராணம் மாதிரியோ வாசிக்கிறாங்க வேதம் என்பது நடைமுறையிலே நாம் அப்பியாசப்படுத்த வேண்டிய ஒரு காரியம் அதனால்தான் பார்க்குறோம் அந்த வார்த்தை மாம்சமாகி என்று நாம் யோவான் சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்கிறாரு ஆதிலே வார்த்தை இருந்ததுன்னு பார்க்குறோம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று முதல் வசனத்தில் வாசிக்கிறோம் யோவான் முதலாம் அதிகாரம் முதல் வசனத்தில் ஆனால் அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருக்காமல் பதினான்காம் வசனத்தில் ஃபோர்டீன்த் வர்ஸில் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார் அப்போ வார்த்தை மாம்ச வடிவிலே வெளிப்பட்டது அதை இன் ஆக்ஷன் அப்போ இந்த இன் ஆக்ஷனை எங்கே பார்த்தோம் ஜீசஸ் கிரைஸ்டுக்குள்ளே பார்த்தோம் அவர் நமக்குள்ளே நடந்தார் உலாவினார் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று போட்டிருக்கு அதுபோல பெரியமானவர்களே இந்த மூன்று அதிகாரத்தில் நமக்காக ஆண்டவர் கொடுத்த இவ்வளோ பெரிய ஐஸ்வர்யங்களை வச்சுக்கிட்டு அந்த வார்த்தை வார்த்தையாகவே இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையிலே மாம்சத்திலே அந்த வார்த்தை மாறி அது நடைமுறையிலே அனுபவமாக மாற வேண்டும் என்பதுதான் உண்மை அதனால் தான் இங்கே கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய நடையை குறித்து நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆதலால் என்று இந்த நாலாம் அதிகாரத்தை ஆரம்பிக்கிறார் தொடர்ந்து நாம் நாளை தினத்தில் எப்படிலாம் நடக்கணும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படி என்பதை நாளை தினத்தில் நாம் தியானிப்போம் இந்த அருமையான இந்த நல்ல நாளிலும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை நடைமுறை என்பதை புரிந்து கொண்டு நாமும் அப்படி நடப்பதற்கு முயற்சி செய்வோம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கத்த தாமே ஆசிர்வத்து காட்